தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி, நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியமான 25 ட்ரேடிங் டேர்ம்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு பிகினர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. வித்தின் 48 hours உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் ஒரு சில டெக்னிக்கல் வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டெக்னிக்கல் வேர்டுக்கான மீனிங்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. ஒரு சில பேர் கீழே கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க, ஒரு சில பேர் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஒரு தெளிவான வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிகினர்ஸ், எதுலேருந்து நான் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு தொடக்க வீடியோவாக அமையும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோட தலைப்பான ஸ்டாக் ட்ரேடிங் டெர்மினாலஜி, இதோட மீனிங்கை நம்ம பார்த்துடலாம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட்ஸை தான் ஸ்டாக் ட்ரேடிங் டெர்மினாலஜிஸ் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நியூஸ், எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், investing.com, ET மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி வெப்சைட்ல நீங்க படிக்கும் போது அவங்க ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு அந்த வேர்ட்ஸுக்கான மீனிங் தெரியாது, அதனால உங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம CNBC டிவி இந்த மாதிரி டிவி ஷோஸ் நீங்க பார்க்கும் போது அதுல ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ இப்போ நம்ம மோஸ்ட்லி அதிகமா யூஸ் பண்ற டேர்ம்ஸ் பத்தி இப்போ நம்ம வரிசையா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பை. பை அப்படினா என்னன்னு பாத்தீங்க அப்படினா, ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்றது. அப்படி இல்ல அப்படினா அந்த கம்பெனில புதுசா ஒரு பொசிஷன்ஸை எடுக்கிறது தான் பை அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது செல். செல் அப்படின்னா இப்போ நீங்க ஒரு கம்பெனியை பை பண்ணி வச்சிருக்கீங்க, பை பண்ணதுலேருந்து அந்த கம்பெனி உங்களோட டார்கெட்டை ரீச் ஆகுது, ரீச் ஆன உடனே அந்த பொசிஷன்ஸ்லேருந்து நீங்க எக்ஸிட் ஆகுறீங்கல்ல, அதை தான் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது ஆப்போசிட்டா போய் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த பொசிஷன்ஸ்லேருந்து எக்ஸிட் ஆகுறதையும் செல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மூணாவது ஆஸ்க். ஆஸ்க் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பொருளை விற்க போறீங்க அப்படின்னா அந்த பொருளுக்குன்னு ஒரு விலையை நீங்க நிர்ணயம் பண்ணுவீங்கல்ல, அதை தான் ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிட். பிட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க மார்க்கெட்ல வந்து ஒரு பொருளை விற்க கொண்டு போறீங்க, அந்த பொருளுக்கான விலையை நீங்க நிர்ணயிச்சிட்டீங்க, ஆனா வாங்க வர கஸ்டமர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விலையை சொல்லுவாங்கல்ல, அதை தான் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சாவதா ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது பிட் பிரைஸுக்கும் ஆஃபர் பிரைஸுக்கும், அதாவது ஆஸ்க் பிரைஸ்க்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணமா மார்க்கெட்டுக்கு நீங்க விற்க போன பொருளோட பிரைஸ் வந்து 100 ரூபாய் அப்படின்னு நீங்க கோட் பண்றீங்க, ஆனா வாங்க வரவங்க எல்லாருமே 99 ரூபாய்க்கு ஒரு ஆள் கேட்கிறாரு, ஒரு ஆள் 98 ரூபாய்க்கு கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க கோட் பண்ண பிரைஸ், அதாவது நீங்க விற்கணும்னு நினைச்ச பிரைஸ் எவ்வளோ 100 ரூபாய், அவர் கேட்ட பிரைஸ் எவ்வளோ 99 ரூபாய், அப்ப 100 ரூபாய்க்கும் 99 ரூபாய்க்கும் இடையே உள்ள டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த 1 ரூபாய், அந்த 1 ரூபாய் தான் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை 98 ரூபாய்க்கு ஒரு ஆள் கேட்டிருந்தாரு அப்படின்னா, நீங்க விற்கணும்னு நினைச்ச பிரைஸ் 100 ரூபாய், அவர் கேட்டது 98 ரூபாய், இடையில உள்ள டிஃபரன்ஸ் வந்து 2 ரூபாய், அந்த 2 ரூபாய் தான் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் புல். புல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அப் ட்ரெண்டை குறிக்கும், அதாவது மார்க்கெட் வந்து மேல போக போது பையிங் பிரஷர் அதிகமா இருக்கு, அதனால பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத புல் அப்படிங்கிற வேர்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பியர். பியர் அப்படிங்கிறது டவுன் ட்ரெண்ட், அதாவது மார்க்கெட்ல வந்து செல்லிங் பிரஷர் அதிகமாகி பிரைஸ் வந்து டவுன் ஆக போகுது அப்படிங்கிறத பியர் அப்படிங்கிற வேர்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் லிமிட் ஆர்டர். லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறது ஒரு ஆர்டர் டைப். இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் 100 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரைஸை வந்து கோட் பண்ணி அந்த ப்ரைஸுக்கு வந்தால் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த லிமிட் ஆர்டரில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உதாரணமாக 100 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் 98 ரூபாய் வந்தால் தான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த லிமிட் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மார்க்கெட் ஆர்டர். மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கம்பெனி
என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதே பிரைஸ்ல நீங்க வாங்குறது தான் மார்க்கெட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க மார்க்கெட் ஆர்டர்ல ஒரு கம்பெனியை வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்ப கரண்டா 101 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னா 101 ரூபாயில அது வாங்கிரும். 101 ரூபாய் 50 பைசால ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா 101 ரூபாய் 50 பைசால ட்ரேட் ஆயிரும். அதாவது அப்ப மார்க்கெட்ல என்ன பிரைஸ் கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கோ அந்த பிரைஸ்லயே அது வாங்கிரும். நெக்ஸ்ட் டே ஆர்டர். டே ஆர்டர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேரை எக்ஸாக்ட் பிரைஸ்ல வாங்கணும்னு நினைச்சு இந்த டே ஆர்டர்ல நீங்க கோட் பண்ணீங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ஈவினிங் முடியறதுக்குள்ள நீங்க கோட் பண்ண பிரைஸ் வந்தது அப்படின்னா வாங்கி கொடுத்துரும். அதர்வைஸ் உங்களோட ஆர்டர் வந்து கேன்சல் ஆயிரும். அதாவது இந்த டே ஆர்டரோட வேலிடிட்டி அப்படிங்கிறது 1 டே. நெக்ஸ்ட் வொலாட்டிலிட்டி. இந்த வொலாட்டிலிட்டி அப்படிங்கிற வேர்டை நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலி இந்த வொலாட்டிலிட்டி அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் பீரியட்ல ஃபாஸ்டா அப் அண்ட் மூவ்மெண்ட் நடக்கிறது தான் வொலாட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கோயிங் லாங். கோயிங் லாங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இப்ப நீ அந்த கம்பெனியோட ஷேரை பை பண்ணிட்டு மேல போனதுக்கு அப்புறம் செல் பண்ணிரு அப்படிங்கிறத ஷார்ட்டா கோயிங் லாங் அப்படிங்கிற வேர்டுல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆவரேஜிங் டவுன். அதாவது இப்ப நீங்க ஒரு கம்பெனியோட ஷேரை பை பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த கம்பெனியோட ஷேர் தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்கு அப்படின்னா நல்லா கீழே போயிட்டு திரும்பவும் அந்த கம்பெனியோட ஷேரை பை பண்ணிட்டு ஆவரேஜ் எடுத்துட்டு கொஞ்சம் ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாவே ப்ராஃபிட்டோட நீ வெளியில வந்துடலாம். இதுதான் ஷார்ட்டா ஆவரேஜிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டலைசேஷன். கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிறது அந்த கம்பெனியோட டோட்டல் வேல்யூவை தான் கேபிட்டலைசேஷன் அப்படிங்கிற வேர்டுல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ளோட். ஃப்ளோட் அப்படிங்கிறது இப்போ ஒரு கம்பெனியோட மொத்த ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கொஞ்சம் ஷேர்ஸ் வந்து அந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் அந்த கம்பெனி பர்சனலா ஹோல்டு பண்ணுவாங்க, இன்னும் ஒரு சில பர்சன்டேஜ் வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டு பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஹோல்டு பண்ணது போக மீதம் உள்ள ஷேர்ஸை வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஆத்தரைஸ்டு ஷேர்ஸ். இந்த ஆத்தரைஸ்டு ஷேர்ஸ் அப்படிங்கிறது மொத்த ஷேர்ஸையுமே, அதாவது அந்த கம்பெனியோட மொத்த ஷேர்ஸையுமே ஆத்தரைஸ்டு ஷேர்ஸ் அப்படிங்கிற வேர்டுல சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இப்போ ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசா ஃபண்ட் ரைஸ் பண்ண வராங்க அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தான் ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செகண்டரி ஆஃபரிங், இதை எஃபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்க கம்பெனி அகைன் வந்து மக்கள்கிட்ட வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தான் செகண்டரி ஆஃபரிங் இல்லைனா எஃபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படிங்கிறது அந்த கம்பெனி அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு சின்ன ரிவார்ட்ஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் புரோக்கர். புரோக்கர் அப்படிங்கிறது நீங்க வாங்கி விற்கிறதுக்கான ஒரு இன்டர்மீடியட் பெர்சனை தான் இந்த புரோக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் ட்ரேட் பண்றதுக்கான அந்த ஆஃபர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது தான் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா இந்தியாவில வந்து என்எஸ்சி மற்றும் பிஎஸ்சி ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல, ஸோ இவங்க எல்லாம் வந்து ட்ரேட் பண்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஆஃபர் பண்றாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் போர்ட்போலியோ. போர்ட்போலியோ அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் போர்ட்போலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மார்ஜின். மார்ஜின் அப்படிங்கிறது நீங்க ட்ரேட் பண்றதுக்காக புரோக்கர்ஸ் கொடுக்குற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை தான் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமா ஜீரோதா வந்து 2x கொடுக்குறாங்க அப்படின்னா உங்க கையில் 1000 ரூபாய் இருந்தது அப்படின்னா 12000 ரூபாய் வரையும் நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த 2x அப்படிங்கிறது நீங்க வச்சிருக்க அமௌண்ட்டோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து புரோக்கர்ஸ் வந்து உங்களுக்காக அடிஷ்னலாக கொடுக்குறாங்க, இதை நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் செக்டார்ஸ். செக்டார்ஸ் அப்படிங்கிறது சேம் ஃபீல்டில் உள்ள குரூப் ஆஃப் கம்பெனிஸை தான் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் சிம்பிள். ஸ்டாக் சிம்பிள் அப்படிங்கிறது என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகிருக்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னா எஸ்பிஐஎன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஃபோசிஸை இன்ஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக நம்ம ஷேர் மார்க்கெட் அகாடமி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி அந்த எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அந்த கம்பெனிக்குன்னு கொடுத்துருக்க அந்த ஷார்ட் நேமை தான் இந்த ஸ்டாக் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஓரளவு ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம் அந்த வேர்ட்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு இப்ப நம்ம பார்த்துட்டோம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ புக்ஸ் நம்ம ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மள டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் எனபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.